வணக்கம். இன்றைக்கி ஒரு பெரிய குளறுபடியில் டிஎன்பிசி சக்ஸஸ்ஃபுல்லாக குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை நடத்தி முடிச்சிருக்காங்க. காலையில் பொதுத்தமிழ், அதாவது கட்டாயத்தமிழ் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த டிலேக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய அந்த நேரத்தை வந்து மதியம் பொது அறிவுத்தாளில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மதியமும் சில இடங்களில் குழப்பங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டேன். எது எப்படியோ டிஎன்பிசி இந்த எக்ஸாம் வந்து ரத்தெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தயவு செஞ்சு அந்த மாதிரி எண்ணத்துலலாம் இருக்காதிங்க. டிஎன்பிசி அந்த மாதிரி செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து வினாத்தால் லீக் ஆனால் தான் பண்ணுவாங்க. அதாவது 2014லேயோ 2013லேயோ டிஎன்பிசி சேர்மனாக இருந்த அப்போதைய சேர்மனாக இருந்த நட்ராஜ் சார் பீரியடில் தான் அப்படி பண்ணாங்க. அதுவுமே லீக் ஆனது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான். இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் டிஎன்பிசி எக்ஸாம் வந்து ரத்து செய்ய மாட்டாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்தால் அதை வந்து மாற்றிக்கிங்க. ஏன் அப்படின்னா நிர்வாக குளறுபடி இருக்கிறது தான், அதனால் அது ஒன்றும் ஒரு எல்லா நிர்வாகத்துலேயும் இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அது அரசும் பெரிய அளவுக்கு கண்டுக்காது. அதனால் இந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இந்த எக்ஸாமை பொறுத்தளவுக்கு மதியம் பொது அறிவுத்தாளை பொறுத்தளவுக்கு எல்லோரும் சொன்னது சார் குவஷ்சன் டாப் சார் அப்படின்லாம் நிறைய பேர் நீங்கள் சமூக ஊடகங்களில் சொல்கிறத பார்க்க முடியுது. நான் ஏற்கனவே சொன்னது தான், டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு மெயின் தேர்வு முக்கியமாக, அது குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும், இந்த தேர்வோட தரம் வந்து கிட்டத்தட்ட யூபிஎஸ்சி போன்று அவங்க கேள்வித்தாள் தரத்தை மாற்றி பல வருடங்கள் ஆகுது. ஆனால் இன்றைக்கும் சில குறிப்பிட்ட மாணவர்கள், அதாவது அவங்க என்னென்னா அந்த ஸ்கூல் புக்கு மாதிரி கேள்வி விடை கேள்வி விடை இப்படி படிச்சுட்டு போய் எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லி ஒரு பிரம்மையில் இருக்காங்க. அந்த மாதிரி மனநிலை இருந்தால் நீங்கள் அவங்க நீங்கள் வந்து அது தவறான அணுகுமுறை, அது எப்போதும் பாஸ் பண்ண போகிறதில்ல. அந்த மாதிரி சில தவறான வழிகாட்டுதலையும் சில பயிற்சி நிறுவனங்கள் கொடுக்குறதாகவும் நம்ம தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி கேள்வித்தாள் இப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு க்வெஸ்சனை போய் படிச்சுட்டு போகும்போது எப்படி எழுத முடியும்? ஒரு டாபிக் பற்றின ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைந்தபட்ச ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த டாப்பிக்கில் இருந்தால் தான் நீங்கள் வந்து கேள்வியை வந்து எழுத முடியும். அந்த வகையில் நம்ம விஜய் அகாடமி சார்பாக நம்ம கிட்டத்தட்ட 40 யூனிட் டெஸ்ட் வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேலான வகுப்புகள் வச்சுருந்தோம். அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச சிறுதானிய ஆண்டு, அதுக்கப்புறம் தக்ஷ தகவல்கள் அதில் கொடுத்துருந்தேன், அப்புறம் காலநிலை மாற்றம், அது மாதிரி நம்ம பல தலைப்புகள் நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்ம 40 டெஸ்ட்டில் வந்து நம்ம கிட்டத்தட்ட 25 டெஸ்ட்டுக்கும் குறையாமல் எழுதினவங்க நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட 300 மதிப்புகளுக்கும் எழுதிட்டு, அதுவும் 15 நிமிடங்களுக்கு முன்னதாகவே எழுதிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபீட்பேக் வந்து அவங்க நேர்லேயும் வந்து சொன்னாங்க, அது மாதிரி நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணாங்க, தொலைபேசியிலையும் தெரிவித்தாங்க. அது காரணம் என்னென்னா, நம்ம பயிற்சி அப்படிங்கிறது தெரியும், நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், டாபிக் பேஸ்டாக இருக்கும். அந்த டாப்பிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து டாப்பிக்கை நம்ம நடத்துகிறோம், க்வெஸ்சன் கொடுக்குறோம், மெட்டீரியல் கொடுக்குறோம், ஈவன் ஆன்சர்ஸ் கூட கொடுத்துருந்தேன் லாஸ்ட் டைம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு முழுமையான அப்ரோச்சில் போனால் தான் நீங்கள் வந்து அது எழுதியும் பார்க்கணும். அப்படின்னா தான் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு அனலிட்டிக்கல் டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸை நீங்கள் வந்து எழுதி பார்க்க முடியும், எழுத முடியும். சும்மா வெறுமனே வந்து நீங்கள் தலையும் புரியாமல் காலும் புரியாமல் கேள்வி விடையாக நீங்கள் படித்து போனீங்கன்னா கட்டாயம் இந்த மாதிரியான இனிமேல் உள்ள எந்த திரும்ப நீங்கள் பாஸ் பண்ண முடியாது. மேபி அப்ஜெக்டிவ் டைப் வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாமே தவிர இந்த மாதிரி அது மாதிரி எக்ஸாம் அப்ரோச்சுக்கு இந்த மாதிரியான மெயின்ஸ் எக்ஸாமுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால் குரூப் டூ மெயின்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு 200 மார்க்ஸுக்கு மேலே அட்டன் பண்ணுறது ஒரு டீசென்ட் அட்டெம்ப்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி க்வெஸ்சன் இதுக்கு ஒரு பியாண்ட் 200, 220, 230 அட்டன் பண்ணுறதே ஒரு டீசென்ட் அட்டெம்ப்ட் தான். பட் யாரெலாம் 250க்கு மேலே நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்களோ நீங்கள் வந்து ஷோர் ஷார்ட்டாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். 250க்கு மேலே நீங்கள் வந்து, ஏன்னா அந்த 250 மேலே நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிறைய படிச்சிருக்கணும், அந்த தலைப்புகள் சம்மந்தமான குறைந்தபட்ச விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், அப்படின்னா தான் எழுத முடியும், எல்லாம் எழுத முடியாது. அதனால் 250க்கு மேலே உள்ளவங்க கட்டாயம் நீங்கள் வந்து உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி 200க்கு மேலே உள்ளவங்க டீசென்ட் அட்டெம்ப்ட், அது நம்ம வந்து அந்த ஆன்சர்ஸ் பதில் நம்ம அது திருத்துறங்கும் போது அந்த ஸ்கோர் என்ன வருதுங்கிறத பொறுத்து தான் வந்து அவங்களுடைய அடுத்த லெவல் போவாங்களா போக முடியாது மாட்டாங்களான்னு நம்ம சொல்ல முடியும். பட் எனி ஸ்கோர் அபவ் 230, 240, 250 அபவ் கண்டிப்பாக ஷுவராக வந்துடும். ஸோ அதனால் இந்த மெயின்ஸ் அப்ரோச் கைண்ட் ஆஃப் அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய அப்ரோச்சை வந்து யூ ஷுட் ஷிஃப்ட் ஃப்ரம் த பேசிக் ஸ்கூல் லெவல் அப்ரோச். அதிலிருந்து நீங்கள் ஒரு சொந்தமாக எழுதக்கூடிய திறன் வளர்த்தாதான் இனிமேல் உள்ள மெயின் தேர்வை நீங்கள் பாஸ் பண்ண முடியும். நன்றி.